வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம வாசிக்க போற கதை திருப்பரங்குன்றத்துல சுவாமி தரிசனத்துக்காக போன ஒரு தம்பதிகளுக்கு நடந்த ஒரு திகிலூட்டும் அனுபவத்தை பத்திய கதை. இந்த கதை நான் பார்த்தசாரதி அவர்களால் 1978 முன்பாக எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதையுடைய தலைப்பு உயிர் என்ற எல்லை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ நம்ம கதையை வாசிக்கலாம். அறை வாசலில் நிழல் தெரிந்தது. நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தலையை பின்புறமாக திருப்பினேன். ராஜன் தலையை கோதி முடிந்தவாறே நின்று கொண்டிருந்தாள். அவள் நின்று கொண்டிருந்த குறிப்பை பார்த்தால் எதையோ சொல்ல வந்த மாதிரி தெரிந்தது. என்ன ராஜம்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம். இருக்கட்டுமே, அதுக்கு என்ன? திருப்பரங்குன்றம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. என்ன, இன்னைக்கு திடீர்னு முருகனை பார்க்க ஆசை வந்துருச்சு? ஆசை என்ன ஆசை வேண்டி கிடக்குது? குழந்தையா குட்டியா, ஒன்றும் இல்லாமல் இப்படி வீட்டில் அடைஞ்சு கிடந்தா மனசில் ஏதாவது தோணிகிட்டே இருக்கு. எதுக்காக மனசை போட்டு வருத்திக்கணும்? நீயும் நானும் அடி எதிரும் புதிரும் அடின்னு ரெண்டு பேரும் உட்காந்து அரட்டை அடித்தா போச்சு. ஏன் தேவையில்லாமல் பேச்சை வளர்க்குறீங்க? 3-3 6 அண்ணா பஸ் சார்ஜு. நிம்மதியாக போயிட்டு வந்துடுவோம், வர சம்மதமா இல்லையா? நான் வர்றேன், மாட்டேன்னு சொல்லலை. இன்னும் பழைய அசடாவே இருக்கியேன்னு தான் ஆச்சரியமாக இருக்கு. நான் அசடுதான், அசடாவே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் நல்லா சமத்தா இருங்க. இப்போ வர முடியுமா முடியாதா? இந்த பெரிய மதுரையில் எத்தனை சினிமாவில் இன்னைக்கு மேட்னி ஷோ நடக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு டவுன் பஸ்ஸுக்கு க்யூவில் நின்று திருப்பரங்குன்றம் போகணுங்கிறியே. ராஜம் என்னை முறைத்து பார்த்தாள். உண்மையில் அவள் போக்கு இந்த 6 வருஷங்களாக எனக்கு பிடிபடாத ஒன்றாகவே இருக்கிறது. ராஜம் நல்ல அழகி, இளம் பெண்தான். ஆனால் அந்த இளமைக்கும் அழகுக்கும் உரிய கிளர்ச்சியோ எழுச்சியோ சிறிதும் இல்லை. ஒருவேளை குழந்தை குட்டிகள் இல்லாத ஏக்கமோ? அப்படி அந்த ஏக்கத்தாலும் அவள் அதிகம் உருகுவது மாதிரி தெரியவில்லை. சொக்கு பொடி போட்டு ஆளை மயக்குகிற மாதிரி அதீத அழகு அவளுடையது. செண்பகப்பூவின் இதழ் நுனியைப் போல் அவளுக்கென்றே அமைந்த ஒரு நிறம். எச்சில் விழுங்கினால் கழுத்தில் தெரியும். ஆனால் எப்போதும் கோயில், குளம், தீர்த்தம் என்று அவளுடைய வழி ஒரு தினசா இருந்தது. சினிமா, டிராமா, ஜார்ஜெட் புடவை என்று நாகரிக வழியில் அவளை இழுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் அவளோ என்னையும் தன் வழிக்கு இழுத்துச் சென்று கொண்டிருந்தாள். ஆளை கிறங்க வைக்கிற அவளுடைய அழகுக்கு பின்னே அற்புதமான ஒரு தனித்தன்மையும் மறைந்து கிடந்தது. மஞ்சள் குங்குமம் தவிர வேறு எந்த ஆடம்பர பொருளையும் அவள் தொடுவதே இல்லை. என்ன நீங்க இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா எப்போதான் கிளம்புறதா? இருட்டுறதுக்குள்ள திரும்பணுமே நாம. இதோ வந்துட்டேன், கொஞ்சம் இரு. நான் எழுந்து முகம் கழுவிக்கொள்ள சென்றேன். எதை எதையோ பாக்கியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அழகான மனைவி அருகிலே வர நடந்து செல்லும் பாக்கியம் எல்லாவற்றையும் விட சிறந்ததுதான். தென்றல் வீசுவது போல மனதில் ஏற்படும் இப்படிப்பட்ட பெருமிதத்திற்கு ஈடு இணை உண்டா? இல்லை இல்லை. ராஜம் வலப்பக்கம் நடந்து கொண்டிருந்தாள். என் உயரத்துக்கு சரியான உயரம் அவள். பூங்கொடி அசைவது போல அவளுக்கென்றே ஒரு சிறப்பான நடை. குழந்தை குட்டிகளை பெறுகின்ற பாக்கியம் இல்லாவிட்டால்தான் என்ன? இப்படி ரதியை போல ஒரு மனைவி இருந்தால் போதாதா? கணவனுக்கு மனைவி குழந்தை, மனைவிக்கு கணவன் குழந்தை, பரஸ்பரம் குழந்தையாகிவிட்டால் பின் வேறு குழந்தை எதற்கு? உங்களை தானே, பஸ்ஸுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் போல் இருக்கே. பின்ன என்ன, கூட்டம் இல்லாமலா இருக்கும்? நீ சொன்னாதான் கேக்குறியா என்ன? எப்படியும் போய்தான் ஆகணுங்கிற. என்ன செய்யறது, கூட்டத்தோட கூட்டமா முண்டியடிச்சுட்டு தான் போகணும். அவள் ஓரக்கண்ணால் ஒரு வெட்டு வெட்டினாள். என் பேச்சு கப்பென்று நின்றது. தந்தத்தால் உருவாக்கப்பட்டவை போன்று அவளுடைய மென்மையான பாதங்கள் தார் ரோடில் நடந்து லேசாக கண்டி சிவந்திருந்தன. செருப்பு வாங்கிக்கோன்னு படிச்சு படிச்சு சொல்றேனே, கேக்குறியா? தார் ரோட்ல வெறுங்காலோட நடந்து காலை இப்படி குட்டிச்சோறாக்கிக்கணுமா? எனக்கு ஒன்றும் அந்த பவுஸ் எல்லாம் வேண்டாம். பவுசுக்கு சொல்ல வரல ராஜோ, தார் ரோட்ல செருப்பு இல்லாம நடக்கிறது கெடுதல், அதுக்காக சொல்ல வந்தா? அவள் பதில் பேசவில்லை. பஸ் ஸ்டாப்பை அடைந்து விட்டோம்.
அவள் பெண்கள் கியூவில் போய் நின்றாள். நான் ஆண்கள் கியூவில் நின்றேன். ராஜம் அத்தனை பேருக்கும் கடைசியில் தான் நின்றாள். ஆனால் எனக்குள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பெண்களை காட்டிலும் என் ராஜத்தின் அழகு மிஞ்சி நிற்கிறார் போல் ஒரு உணர்வு. மினுமிருக்கிற பட்டும் நாகரிக அலங்காரங்களும் விதவிதமான செருப்புகளும் அணிந்த பெண்களுக்கு மத்தியில் சாதாரண துணிப்புடவையும் பச்சை ரவிக்கையுமாக நிற்கும் என் ராஜம் அழகுக்கு ஒரு முடிவு கட்டி கொண்டிருந்தாள். சார், முன்னால நகருங்க, எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு முன்னால கியூ எவ்வளவு தூரம் போயிட்டு பாருங்க என்று எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவர் என்னை விரட்டினார். சட்டென்று திரும்பி உதட்டை கடித்து கொண்டே முன்னேறினேன். கியூ முன்னேறியது. நான் பஸ்ஸில் ஏற வேண்டிய நேரம் வந்தது. கண்டக்டர் இரண்டு ஆட்களுக்கு தான் இடம் இருக்கிறது என்றான். எனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர் ஏறிவிட்டார். நான் ராஜத்தை பார்த்து தயங்கி நின்றேன். என்ன சார், ஏறலையா? முதலில் ஏறியவர் பஸ்ஸிலிருந்து தலையை வெளியே நீட்டி என்னை பார்த்து கேட்டார். நான், இல்லை, நீங்கள் போங்கள், நான் என் மனைவியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றேன். அடடே, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஏறிக்கோங்க, எனக்கு அவசரம் இல்லை, நான் அடுத்த பஸ்ல வரேன் என்று அவர் இறங்கிவிட்டார். நானும் ராஜமும் ஏறிக்கொண்டோம். பெண் ஒருத்தி கூட வந்தால் அதை ஒட்டி ஆணுக்கு தனி மதிப்புத்தான். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை சோமவாரம், கூட்டம் ஜே ஜே என்றிருந்தது. கூட்டத்தில் நுழைந்து தரிசனத்தை முடித்து கொண்டு வெளியே வந்தபோது மணி 4:15. அப்படியே பஸ் ஸ்டாப்பிற்கு போய் பஸ் ஏறி டவுனுக்கு திரும்பிவிட வேண்டும் என்றேன் நான். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அதை இன்னைக்கு நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் கிரி பிரதட்சிணம் செய்வோம், வாங்க என்றாள் அவள். அதெல்லாம் இப்போ முடியாது, 1.5 மைல் 2 மைல் நடக்கணுமே, இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு வேண்டாம். முடியாது, இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. கார்த்திகை சோமவாரத்தில் கிரி பிரதட்சிணம் செய்தால் எவ்வளவோ நல்லது, பாருங்க, அதிகமாக போனால் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது, அவள் பிடிவாதம் பிடித்தாள். சரி, அவ இஷ்டத்தை நம்ம ஏன் கெடுக்கிறது? சுற்றி வந்த பின்னாடி 6:30 மணிக்கு இருக்கிற ரயிலில் மதுரைக்கு திரும்பி விடலாம் என்று எண்ணினேன். கிரி பிரதட்சிணம் முடிகிற இடத்தில் மேற்கு ஓரமாகத்தான் ரயில்வே ஸ்டேஷனும் இருந்தது. பஸ்ஸை விட ரயிலில் சுலபமாக இடம் கிடைக்கும். சரி வா என்று கூட்டிக் கொண்டு கிழக்கு புறமாக மலையடிவாரத்திலிருந்து கிரிவலத்தை ஆரம்பித்தேன். மலையடிவாரத்தை ஒட்டி கிழக்கு புறத்தில் நீர் நிறைந்த கண்மாய், காற்று சிலு சிலுவென்று குளிர்ச்சியோடு வீசிக்கொண்டிருந்தது. ராஜத்தின் தலைமுடி புசு புசுவென்று பிரிந்து சுருள் சுருளாக முன்னெற்றியில் விளையாடியது. துவள துவள நடந்து கொண்டிருந்தாள். என்ன கிரிவலம் கிரிவலம்னு பறந்த, இப்போ நட ஓடலையே, அதுக்குள்ளே தளர்ந்து தோண்டு போயிட்டியே. நான் ஒன்றும் தளரலை, நீங்கள் ஏதாவது வாயை கிண்டி வம்பு பண்ணாமல் வந்தால் போதும். உண்மைதான், அவள் வாயை கிண்டி விட்டு அந்த முகத்தின் நெளிவு சுழிவுகளை பார்ப்பதில் எனக்கு தனிப்பட்ட ஆசை. அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பேன், இல்லை என்றால் பாதங்களை பார்த்து கொண்டிருப்பேன். இரண்டும் முடியாத போது கோபம் உண்டாகிற மாதிரி ஏதாவது பேசிவிடுவேன். எனக்கு இது ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ராஜம், இந்த கண்மாயை பாத்தியா? கரையை முட்டை முட்டை நீர் தழும்புறதுல எவ்வளவு அழகாக இருக்கு பாரு. இந்த மலையோட நிழலும் கோயிலும் கோபுரமும் கூட அந்த கண்மாய் நீரில் தெரியுது பாரு. கார்த்திகை சோமவார கூட்டம் ஊருக்குள்ளும் கோயிலிலும் நெரிசல் பட்டதை ஒழிய கிரி பிரதட்சண வழியில் ஈ காக்காய் கூட இல்லை. தனிமையின் அரசாட்சி தான். பேசிக்கொண்டும் பேசிக்கொள்ளாமலும் நடந்தோம். கண்முன்னே நீண்டு கொண்டிருந்த வழியில் மலையின் தென்புற திருப்பம் வளைந்தது. இந்த தென்புறத்து மலையில் ஏதோ ஒரு குகை கோயில் இருப்பதாக சொல்கிறார்களே, அதை மறந்துடாதீங்க, கண்டிப்பா அதுக்குள்ள போயிட்டு தான் நம்ம போனோம். தேவியோட உத்தரவு எப்படியோ அப்படியே செய்கிறேம்மா. இந்த கேலிக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. தென்புற மலையடிவாரத்து பாறைகளில் சரளை கற்களை உடைத்து குவித்து கொண்டிருப்பவர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு அதுவும் இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை மனித சஞ்சாரமே இல்லை. தெற்கே கப்பலூர் ஸ்டேஷனை நோக்கி செல்லும் ரயில் பாதை அரக்கு நிற சுக்கான் குன்றுகளுக்கு நடுவே வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தது. அதற்கும் அப்பால் மில் காலனியும் திருநகர் பங்களாக்களும் மரக்கூட்டங்களுக்குள்ளே தென்பட்டன. உன்னை போல அசடு கிடையவே கிடையாது ராஜம். எத்தனை 1000 பேர் சோமவாரத்துக்காக இங்க வந்திருக்காங்க? யாராவது கிரிவலம் செய்யறேன்னு கிளம்பியிருக்காங்களா பாரு.
உன் பேச்சை கேட்டுட்டு நான் தான் அசட்டுத்தனமாக கிளம்பிட்டேன். கிளம்புனதால் இப்போ என்ன குடிமுழுகி போச்சு? இதோ நிம்மதியாக காற்று வாங்கிட்டு காலார நடக்கிறோம். தென்புறத்தில் சரியாக நடுமையத்துக்கு வந்து விட்டோம். எதிரே மிக அருகாமையில் மலைப்பாறையில் செதுக்கப்பட்ட அந்த குகை கோயில் தெரிந்தது. அந்த குகை கோயிலை பற்றி ஏதேதோ சொல்வார்கள். ஆதி முருகன் கோயில் திருப்பரங்குன்றத்தில் இந்த குகையில்தான் இருந்தது என்றும், நக்கீரர் பூதத்தினால் சிறை வைக்கப்பட்ட போது இந்த முருகனை பாடியே விடுதலை பெற்றார் என்றும் கூறுவார்கள். குகைக்குள் பகலிலேயே இருட்டு மண்டி கிடக்கும். உட்புறம் சுவர் போல தங்கிக் கொண்டிருந்த மலைப்பாறையின் மேல் முருகன் சிலை செதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்பக்க தோற்றத்தில் குகை தூண்களோடு கூடிய ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் தற்கொலை, சூதாட்டம், கொலை, கொள்ளை, கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் என்ற அசம்பாவிதமான செய்திகள் பத்திரிகைகளில் அடிக்கடி வந்த வண்ணமே இருந்தன. இந்த மண்டபத்து குகைக்குள்ளே போகணும் நான் சொல்கிறேன். போயிட்டு தான் வருவோமே. இந்த நேரத்தில் நீங்கள் கூட வரும்போது எனக்கு என்ன பயம்? பெரிய அஜந்தா குகை, உள்ளே போக வேண்டாம், வெளியிலிருந்தே பார்த்துட்டு போயிடலாம். முடியாது, நீங்கள் வேணும்னா வெளியே நின்றுக்கோங்க. ஆதிமுருகன் வரப்பிரசாதி, நான் பார்க்காம வரவே மாட்டேன். ராஜத்தின் பிடிவாதத்திற்கு கேட்கவா வேண்டும்? மண்டபத்தில் ஏறி குகை வாசலை நெருங்கினோம். குகைக்குள் மங்கலாக இருள் பரவி இருந்தது. நான் முன்னால் நடந்தேன். ராஜம் என் வலது கையை பிடித்து கொண்டு என்னை பின்பற்றி வந்தாள். பாதி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், திடீரென்று ஐயோ என் கழுத்தில் கை போடுறானே பாவி என்று ராஜம் பயங்கரமாக அலறினாள். நான் பின்புறம் திரும்புவதற்குள் வலிமை வாய்ந்த முரட்டு கை ஒன்று என் வாயை இறுக்கி பொத்தியது. வேறு இரண்டு கைகள் உடும்பு பிடி போல என் இடுப்பை வளைத்து பிடித்தன. நான் அசையவே முடியவில்லை. அவள் கழுத்திலிருந்து சங்கிலியையும் கையிலிருந்து வளையல்களையும் கலற்றிக் கொள்வதை என் கண்கள் இரண்டும் இருளில் பார்த்தன. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? ராஜத்தின் வாயையும் யாரோ ஒரு முரடன் இறுக்கி பொத்தி கொண்டிருந்தான். பின்புறமாக திருகி அவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டே அவற்றிலிருந்த வளையல்களை கலற்றி கொண்டிருந்தான் இன்னொருவன். நான் திமிரிக்கொண்டு பாய முயன்றேன். மின்னல் கீற்று போல இருளில் பளபளக்கும் கத்தி ஒன்று என் நெஞ்சு குழிக்கு மிக அருகில் காட்டப்பட்டது. நான் அசையாமல் நின்றேன். ஓரங்குலம் முன்னுக்கு நகர்ந்தாலும் அந்த கத்தி என் நெஞ்சில் புகுந்துவிடும். அலங்கோலமான நிலையில் பூவை கசக்கி அத்தரெடுப்பது போல திமிர விடாமல் கையையும் காலையும் வாயையும் கட்டி போட்டு ராஜத்தின் நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். வேலை முடிந்தது. என்னை இருக்கியிருந்த கைகள் விலகின. ராஜம் துவண்டு போய் கீழே விழுந்தாள். குகைக்கு வெளியே தடதடவென்று காலடிகள் பதிய ஆட்கள் ஓடும் ஓசை கேட்டது. நான் அலறினேன். ராஜம் விக்கி விக்கி அழுதாள். நீங்க அப்பவே சொன்னீங்க, நான் கேட்டேனா பாவி, எனக்கு நல்லா வேணும், இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் அவளை எதிர்த்து திட்ட வேண்டும் என்று குமுறி கொண்டிருந்தேன். ஆனால் அவள் அழுகை என் குமுறலை தணித்து விட்டது. என் கை கால்களின் விடவடப்பும் நடுக்கமும் இன்னும் ஓயவில்லை. மார்பு கொள்ளை போகிற மாதிரி அடித்து கொண்டது. கொள்ளைதான் போய்விட்டதே. கைத்தாங்கலாக அவளை மெல்ல நடத்தி கூட்டிக் கொண்டு குகைக்கு வெளியே மண்டபத்துக்கு வந்தேன். திருடர்கள் போன சுவடே தெரியவில்லை. அந்த மலையடிவாரத்து பாறை இடுக்குகளிலும் தோப்பு துறவுகளிலும் ஓடி ஒளிவதா பிரமாதம்? ராஜம் ஒப்பாரி வைக்க தொடங்கிவிட்டாள். அவளை அப்படியே சித்திரவதை செய்யலாம் என்ற அளவுக்கு முருகி கிடந்த என் கோபம் இருந்த இடம் தெரியாமல் உருகிவிட்டது. எப்படியாவது ஆறுதல் சொல்லி இருட்டுவதற்குள் அவளை இங்கிருந்து கிளப்பி கொண்டு போனால் போதும் என்று ஆகிவிட்டது. தா ஏன் வீணா அழுது கதர்ற? நான் தான் குகைக்குள்ள போக வேண்டாம், வழியோட போவோன்னு சொன்னேன், நீ கேட்டியா? போனது போகட்டும். ஆறு போன் சங்கிலியும் நாலு போன் வளையலும் போயிடுச்சு. ரயிலையும் தவற விட்டுட்டு இங்கே சோத்துக்கு கடந்து திண்டாட வேண்டாம், வா போவோம். அவள் வேண்டா வெறுப்பாக எழுந்திருந்து நடந்தாள். முன்போலவே என் வலது பக்கம் தோளோடு தோளாகத்தான் நடந்தாள். என் மனதில் மட்டும் அந்த பழைய பெருமிதம் இல்லை. ஏதோ இனம் புரியாத அருவறுப்பு ஒன்றுதான் நிறைந்திருந்தது. பஸ் ஸ்டாப்பில் கியூவில் நிற்கும் போதும் தெருவில் நடந்து செல்லும் போதும் அழகின் பிம்பம் நமக்கு சொந்தமாக அருகில் நடந்து வருகிறது என்று இருந்த கர்வம் இப்போது எங்கே போயிற்றோ தெரியவில்லை. 10 பவுன் தங்க நகைகளை பறிகொடுத்தது எனக்கு மறந்துவிட்டது. என் அழகான மனைவியின் உடம்பை 2-3 முரடர்கள் தொடுவதற்கு விட்ட வேதனைதான் என் இதயத்தை நிறைத்து கொண்டு நின்றது. பஸ் ஸ்டாப்பிலோ தெருவிலோ தவறுதலாக கூட ஒரு அடுத்த புருஷனின் கை அவள் மேல் பட்டிருக்குமானால்
அவன் கன்னத்தை பழுக்க வைத்திருப்பேன். அது என்னால் முடியும். ஆனால் இப்போது இந்த அவஸ்தைகள், ஆசாபாசங்கள் எல்லாம் உயிருக்கு ஆபத்து வருகின்ற வரைதானா? கழுத்துக்கு முன்னால் கத்தியை நீட்டிவிட்டால் அழகு என்ன? எந்த பெரிய உரிமையையும் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். ராஜம் துவண்டு போய் தளர்ந்து என் கையை பிடித்தாள். ஏதோ அசிங்கத்தை தொடுகிற மாதிரி அருவருப்பாய் இருந்தது எனக்கு. சடக்கென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டேன். கொஞ்சம் கையை பிடிச்சுக்கோங்களேன், ஓஞ்சி போய் வருது. அருவருப்போடு கையை பிடித்து கொண்டேன். ராஜம் கையை பிடித்து கொள்ள சொல்ல மாட்டாளா என்று ஏங்கிய நாட்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் இப்போதோ மனம் அருவருக்கிறது. கொஞ்சம் இப்படியே சரவண பொய்கைக்கு போயிட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். ஏன், சரவண பொய்கையில் இன்னும் என்ன காரியம்? திருட்டு கொடுக்க இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? எனக்கு குளிச்சிட்டு வரணும் போல இருக்கு. தெரு திருப்பத்தை அடைந்து விட்டோம். மலை வழி பின்னால் மங்கி மறைந்து விட்டது. ராஜம் சரவண பொய்கையில் குளித்து விட்டு வந்தாள். நல்ல காற்று. அரை நாழிகையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவதற்குள்ளேயே ஈரப்புடவை உலர்ந்து காய்ந்து விட்டது. அவள் உடலை கழுவி விட்டாள். என் மனதில் ஏற்பட்ட அந்த சின்னஞ்சிறிய அருவருப்பின் கோரத்தை நான் எங்கே போய் கழுவுவது? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதையில் இரண்டு மூன்று சிறுவர்கள் ஒரு செத்த பாம்பின் மேல் கல்லை விட்டு எரிந்து கொண்டிருந்தார்கள். உயிரிருந்தால் பாம்பு எதிர்த்திருக்கலாம், எதிர்க்காமல் ஓடியும் இருக்கலாம். ஆனால் உயிரிருந்தால்தானே? ராஜம் குனிந்த தலை நிமிராமல் நடந்து வந்து கொண்டிருந்தாள். என்னோடு பேச அவளுக்கு பயம், அவளோடு பேச எனக்கு அருவருப்பு. மூளி கழுத்து, மூளி கைகள், அழகு என்னவோ குறைந்து விடவில்லை. பழைய மோகக்கிறக்கம் அந்த வாட்டத்திலும் கிளம்பிக் கொண்டிருந்தது. ஸ்டேஷனில் தெரிந்த மனிதர் ஒருவர் எதிர்பட்டார். என்ன சார் அவங்களுக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க என்று மனைவி ராஜத்தை குறித்து கேட்டார் அவர். ஒண்ணுமில்லை, சரவண பொய்கையில குளிச்சா, குளிக்கும்போது தவறி விழுந்துட்டா. அந்த அதிர்ச்சி இன்னும் நீங்கள போல இருக்கு. பச்சை புழுகுதான். ராஜம் என்னை ஒரு தினசாக ஏறிட்டு பார்த்தாள். நான் துணிந்துதான் பொய் சொன்னேன். சமயங்களில் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த பொய் என்ற சாதனம்தான் எவ்வளவு அருமையாக பயன்படுகிறது. உயிர்களின் அவஸ்தைக்கு அது ஒரு எல்லையோ. கதை இப்படி முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.